ரொம்ப அப்போ சதீஷ் என்ஜினர் சதீஷ் தூங்க பண்ணுறா சாப்பாடு இந்த மாதிரி பண்ணுகிறாடா நம்ம கண்ணுலேயே இந்த மாதிரி ஆயணுங்கிறாடா யாருன்னு தெரியல நான் கருப்பா செவப்பாக கூட பார்க்கல அங்கே கிட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்கினது அப்பா அம்மா இல்லையா அத்தை சித்தி வீட்டில் தங்கி படித்து வேலைக்கு அனுப்பிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லை வேற எங்கேயோ வேலை செய்கிறாங்களா நீங்கள் அந்த பையனை பார்த்தீங்களா வீட்டு கூப்பிட்டு வந்தாங்க பையன் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் பார்த்தேன் அவங்க கேட்குறாங்க என்ன ஜீவிதா என் பேர் சொன்னியாமே நான் அந்த மாதிரி இருந்தா இது பண்ணிக்கிறேன் என் பேர் ஏன் சொன்னேன் அந்த பொண்ணு தான் கிளியராக சொல்லிடுச்சேம்மா ஒன் சைட் லவ் தான்ட்டு அப்புறம் அந்த பையனை போய் நீங்கள் கேட்டிங்க இப்போ இந்த மாதிரி இருக்க தூங்க மாட்டாள் இந்த மாதிரி இருக்க மாட்டாள் அப்படின்ட்டுனால ஒரு ஸோ நீங்கள் அவள் எதிர்க்கி மாற்றத்தை கொண்டு வருவா அப்படின்ட்டு அதுக்கப்புறத்துல இருந்தானே எப்படி இருக்கா அதுக்கு முன்னாடி இருந்தது மனசளவுல அவளை பாதிக்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் நீங்க பண்ணியிருக்கீங்க உங்க மேல ரெண்டு பேர் மேலயும் அவளுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அதனால தான் அவள் வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த பர்சன் மேலே தான் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சிட்ருக்கேன்னா அவளுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இவங்களை அங்கேருந்து விரட்டுறதுக்காக தான் இவங்க ட்ரெஸ்ஸை காய்ட்டுருதோ இந்த டிரஸ் குடிக்க கூட இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மெக்கானிசம் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் கோபத்தை வந்து மெக்கானிசமா யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு சில பேர் ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டா அது கோப்பிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க இவங்கள பேச விடாம தடுக்கிறதுக்கு அவங்க பண்ற ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தோடுவாங்க நீங்க வேற என்ன எல்லாம் இப்ப சொல்லுங்க ப்ளீஸ் ஒன்னு ஒன்னா சொல்றாங்க வேற என்ன எல்லாம் பண்ணி நீங்க சொல்லுங்க நடந்தது வேற ஏதாவது அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்ததோ வேலையை வாங்க மாட்டோம் கடைக்கு மட்டும் போ கடைக்கு மல்லிகை சாமான் வேற எங்கயும் அவளை தனியா அனுப்ப மாட்டீங்க எப்படி தைரியம் வரும் நானே இப்போ கூப்பிட்டா இருந்தா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட ரெண்டு பசங்க வெளிய போவாங்களா தனியா வேலைக்கு போயிருந்தா பொண்ணு பெரிய பொண்ணு படிக்கும் போது தனியா போவாளா அவளை மட்டும் தனியா அனுப்பிச்சீங்க தனியா என்ன சித்தி வீட்டுக்கு தான் போவாங்க எதுவா இருந்தாலும் சரி இவளையும் ஏன் நீங்கள் வந்து அனுப்பலை ஏன்னா நீங்களே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அவள் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க தான் அவளுக்கு இந்த டிஸ்சார்ஜ் வரும்போது அவளுக்கு ஏதோ உடம்பு முடியல உடம்பு சரியில்லைன்னு அவள் வந்து எக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் அல்சர் இருக்குன்னு வேறே இப்போ அவள் நினச்சிட்டு இருக்கா இது இன்னொன்று சொல்லுவாங்க மேம் சைக்கோசோமேட்டிக் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா உடல் ரீதியாக ஏதாவது பலவீனங்கள் இருக்கும்போது ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து கூட பயப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க ஏதாவது பிரச்சனை எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்களையும் அவங்க வந்து ஒரு நோயாளி மாதிரி அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க

நம்ம என்ன யோசிக்கிறோமோ அப்படி தான் நம்ம உணர்வோம் இப்போ நான் அவங்கள பற்றி நான் என்ன யோசிக்கிறேனோ அப்படி தான் உங்ககிட்ட எனக்கு ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட நடந்துப்பேன் இதுதான் வந்து நம்ம எண்ணம் போல் நம்ம வந்து செயல்படுறதுன்றது அந்த எண்ணம் வந்து நெகட்டிவாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய உணர்வும் நெகட்டிவாக இருக்கும் நம்ம செயலும் ஏற்ற மாதிரி நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு அனலைஸ் பண்ணி அந்த தாட் ப்ராசஸ்ஸை மாற்றி அந்த உணர்வை மாற்றி அந்த பிஹேவியரை மாற்றும் போது இந்த மாதிரி பேச முடியாத அந்த பிளாக் வந்து கிளியர் ஆகும் இப்போ நான் ஒன்று பண்ணிட்டேன் அம்மாவும் அப்பாவும் வெளியே போக சொல்லிவிட்டு மேடம் இருக்காங்கல்ல சைக்காலஜிஸ்ட் மேடம் வெண்ணிலா மேடமும் நானும் இங்கே இருப்போம் பேசலாமா தனியாக பேசுவோமா